மிக முக்கிய செய்தி கிடைத்திருக்கிறது. குறிப்பாக ஒவ்வொரு கட்சியும் நாடாளுமன்றத்தை ஒட்டி கூட்டணிக்காக பேச்சுவார்த்தை நடத்தியுள்ள நிலையில் அதிமுக நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நேற்று பாமக நிறுவனர் ராமதாசுடன் சி வி சண்முகம் ஆலோசனை மேற்கொண்டிருப்பது பெரும் வரவேற்பிருந்தாலும் கூட அது தொடர்ந்து பேச்சுவார்த்தை என்பது ஒவ்வொரு கட்டத்தில் நடந்து வருவது பார்க்க முடிகிறது. குறிப்பாக நேற்று அவர் சி வி சண்முகம் இல்லத்தை சென்று சந்தித்திருப்பதாகவும் இந்த சந்திப்பில் மிக முக்கியமாக 12 தொகுதிகள் பட்டியலை கொடுத்து இது 10 தொகுதிகள் அடையாளம் கண்டு பட்டியலை கொடுத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக விழுப்புரம், கடலூர், சேலம், தருமபுரி, வேலூர், திருவண்ணாமலை, மயிலாடுதுறை, காஞ்சிபுரம், அரக்கோணம், வடசென்னை உள்ளிட்ட இடங்களுக்கு பேச்சுவார்த்தை நிறைவடையும் தருவாயில் இருப்பதாகவும் தகவல் வெளியாகிறது. குறிப்பாக பாமக சார்பாக இது கொடுக்கப்பட்ட பட்டியலாக பார்க்க முடியுது. ஆனால் அதிமுக பொறுத்தவரைக்கும் 5 அல்லது 6 இடங்களை கொடுத்திருப்பதாக தகவல் வெளியாகிறது. இந்த போதிலும் கூட கூடுதலாக மாநிலங்களவையில் கூடுதலாக இடம் கேட்க இருப்பதாக பாமக தரப்பில் கேட்கப்படுவதாக ஒரு தகவல் வெளியாகிறது. இதே போலதான் கடந்த முறையும் அதிமுக கூட்டணி வைத்த போது குறிப்பாக பாமகவிற்கு மாநிலவை பேசினார். அதே போல அவர்கள் கேட்ட தொகுதி வெற்றி பெறாவிட்டாலும் கூட மாநிலங்களவையில் குறிப்பாக அன்புமணி ராமதாஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதே போல சூழலையும் இவர்கள் குறிப்பாக கேட்பதாக தகவலியாக இருந்த போதிலும் கிட்டத்தட்ட பேச்சுவார்த்தை முன்னிலையில் இருப்பதாகவும் அதிமுக நிலைப்பாடு என்னவாகி எத்தனை இடங்கள் கொடுக்க இருப்பதாக மட்டுமே எதிர்பார்த்திருப்பதாக தகவலியாக அந்த அடிப்படையில் இதற்கு பாஜக பொறுத்தவரைக்கும் அதிமுக வெளிவந்தாலும் கூட பாமகவை தன்னுடன் சேர்த்து தேர்தலை எதிர்கொள்ள பாஜக விரும்புகிறது. இதன் புறம் இருந்தாலும் பாமக யாருடன் கூட்டணிக்கு செல்வார்கள் எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் நேற்று ரகசிய பேச்சுவார்த்தை அதாவது சி வி சண்முகம் இல்லத்திற்கு சென்று தயாரப்பட இல்லத்திற்கு சென்று அன்பு பாமக ராமதாசன் பேச்சுவார்த்தை நடந்திருப்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் தொடர்ந்து அதிமுக பொறுத்தவரைக்கும் முதல் கூட்டணி கட்சியாக எஸ்டிபி உள்ள வந்தது. அந்த அடிப்படையில் இன்னொரு கட்சிக்கு வருவாக எதிர்ப்பது கடந்த முறை கூட்டணி இருந்த கட்சிகளே இடம்பெறுவார்களா அல்லது மாற்றம் ஏற்படுமா என எதிர்பார்ப்பது. இதன் புறம் இருந்தால் கூட மறுபுறம் ஜி கே வாசனை பொறுத்தவரைக்கும் அவர் தமக சார்பாக தொடர்ந்து பிஜேபியுடன் சேர்ந்து அதிமுகவையும் கடந்த ஆண்டு எவ்வாறு தேர்தல் எதிர்கொண்டோமோ அதே போல தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார். இதோடு இருந்தாலும் கூட அதிமுக நிலைப்பாடு என்னவாக இருக்கும் நிலையில் தற்சமயம் நேற்று ஆலோசனை நடத்தியிருப்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கவும் அந்த அடிப்படையில் 10 தொகுதியை கண்டு அடையாளம் கண்டிருப்பதாகவும் வெற்றி பெற வாய்ப்பு இருப்பதாகவும் அந்த 10 தொகுதியை அடையாளம் கண்டு அந்த தொகுதியின் பட்டியலை சி வி சண்முகத்திடம் ராமதாசனுடைய பாமக ராமதாஸ் கொடுத்திருப்பதாக தெரிகிறது. அந்த அடிப்படையில் எத்தனை இடங்கள் கண்டறியப்பட்டு கொடுத்தாலும் கூட அதிமுக சார்பாக எத்தனை இடங்கள் கொடுப்பார்கள் என எதிர்பார்ப்பு கொண்டிருக்கிறது. அந்த அடிப்பில் 6 இடங்கள் கொடுக்க இருப்பதாகவும் அதில் குறிப்பாக ஒரு மாநிலவை கேட்க இருப்பதாகவும் கூட தகவல் வெளியாக இருப்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது.